ஹே ட்ரை பாசம், வெல்கம் டு அன்னதர் ரேண்ட். நம்ம 200 எல்ஜே ஷோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் நான் கற்ற பாடங்கள், எனக்கு இருந்த அனுபவங்கள், அதெல்லாம் சிலதை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் கோலில், ஸ்டடி கோலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இவ்வளோ தூரம் 200 ஷோ அப்படின்றது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா? அந்த அளவுக்கு இத்தனை வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எங்கேருந்து மோட்டிவேஷன் வந்திருக்கு, என்ன கோல்ஸ், எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், இதை மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் என்னோடய ட்ரை பாசம் கம்யூனிட்டி கூட நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட், ரொம்ப பெரிய கோலாக இருந்தால் கூட அதை ஒரு ஒரு பாதை நம்ம எடுத்து வைக்கும்போது அது சுலபமாக அடைய முடியும் அப்படின்றது இந்த 200வது எபிசோடை நம்ம க்ராஸ் பண்ணது. ஒரு எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். இன்னும் 1000 10000 எபிசோட் நம்ம முன்னாடி இருந்தாலுமே கூட, பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் என் கூட அவ்வளோ நாள் என் கூட தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலுமே கூட, ஒரு மைல்கல்லும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். நானே இப்போ ஓகே 250 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ பண்ணிக்கலாமே அப்படின்னும் போது என்னோட மைண்ட் இல்லை இல்லை, நீ 200 முடிச்சிருக்கியா, இது ஒரு ஸ்மால் வின், இதை நீ செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், தள்ளி போடாத அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அதனால தான் நான் உங்கள் முன்னாடி இந்த லெசன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய மாரத்தானே நம்ம எப்படி ஓடுவோம், ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது மூலமாக தான் இல்லை, அதுதான் இங்கே நம்ம கற்றுக்கிற மிகப்பெரிய லெசன். ரெண்டாவது, வித் ப்ராப்பர் பிளானிங் எனி திங் இஸ் பாசிபிள். நான் இந்த யூடியூப் ஜேர்னி ஆரம்பிச்சது 2016 நவம்பர் மாதம், அக்டோபர் எண்டு நவம்பர் ஸ்டார்டிங்கில். ஓகே, அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நம்மளோட சேனலில் 400க்கும் மேலே, கிட்டத்தட்ட லைவெல்லாம் சேர்த்திங்கன்னா 450 வீடியோஸ் கிட்ட நம்ம பண்ணியிருக்கோம். ப்ராப்பர் வீடியோஸே வந்து 410 கிட்ட நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, எல்ஜே ஷோஸ் 200, கரியர் சக்ஸஸ் ஷோ 50, இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் வீடியோ 50 60 மேலே லைவ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஆரம்பத்தில் இந்த ஷோ அந்த ஷோன்னு டைட்டில் வைக்காமல் நான் பண்ண இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வீடியோஸ் அது ஒரு 100 இருக்கும். ஸோ இவ்வளோ 400 வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், ஒரு பிளான் எதுவுமே கிடையாது. ஓகே, நான் வீடியோ பேட்ச் ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, நமக்குன்னு ஒரு எடிட்டர் இல்லை, எல்லாத்தையும் என்கிட்டயே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்ததால் நான் வந்து தடுமாறிட்டே இருப்பேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், நான் ரொம்ப பேர்ன் அவுட்டாக ஃபீல் பண்ணேன். என்னோட எனர்ஜியை எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், எது ரொம்ப அவசியம் அப்படின்றது என்னால் அவ்வளோ யோசிக்க முடியல. ஏன்னா எல்லாமே நான் தான் பண்ண வேண்டிய ஒரு ஃபயர் ஃபைட்டிங் சிச்சுவேஷன் இருந்ததால் கொஞ்சமாக 2017 ஒர்க் எல்லாம் செக்ரிகேட் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம எல்ஜே ஷோ ஆரம்பித்தது 2018 ஜனவரி 1ஆம் தேதி. ஓகே, அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் திரும்பி பார்க்கும்போது 2018 இங்கே தானே இருக்குது, அதுக்குள்ளே 200 ஷோ முடிச்சிட்டோமா அப்படின்னு தோணுதில்ல. ஆமாம், இவ்வளோ நாட்கள் இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோம். நான் இந்த மாதிரி ரேண்ட் வீடியோலாம் தவிர்த்து ப்ராப்பர் எல்ஜே ஷோவை 200 சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரேண்ட் வீடியோலாம் நம்ம ஒரு 7-8 பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இவ்வளோ கண்டென்ட் நான் கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு பக்காவான பிளான் இருந்தது, அதுக்கு நான் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர் பிளானிங்கே இல்லாமல் ரொம்ப மெனக்கெட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவும் அவுட்புட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக காலையில் 7 மணிக்கு வீடியோ போகணும்னா அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கூட உட்காந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணி நான் அதை ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கேன். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு தேவையே இல்லாதது. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை நான் எடுத்து போட்டுக்கிறதால எனக்கு டெய்லி டென்ஷன், டெய்லி கன்ஃபியூஷன், அந்த நிலைக்கு என்னோட மனநிலை தள்ளப்பட்ட காலம்லாமும் உண்டு. என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டான சிச்சுவேஷனுக்கும் நான் போயிருக்கேன். இப்போ 1 வாரம் முன்னாடி, கிட்டத்தட்ட 2 வாரம் இல்லை, மேக்ஸிமம் 1 மாதத்துக்கு முன்னாடி கூட எப்படி நம்ம ஸ்கெட்யூலை நகர்த்த முடியும், ப்ரீ பிளான்டாக எப்படி போக முடியும், இன்னும் ஸ்ட்ரக்சர்டாக இதை எப்படி கொண்டு போக முடியும், உங்களுக்கு நான் டெய்லி வர்றதுக்கு, உங்களுக்கு எல்ஜே ஷோஸ், கரியர் சக்ஸஸ் ஷோவில் ப்ராப்பராக வர்றதுக்கு நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு. இப்போது வேறு மாதிரி நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம், வேறு மாதிரி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த பிளான் மூலமாக நம்ம போகிறோம், அந்த பிளானை பக்காவாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட 500 எல்ஜே ஷோ, 1000 எல்ஜே ஷோ தான் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிரமம் இல்லாமல், ரொம்ப இந்த மாதிரி ஐயோ காலைல ஷெட்யூல் பண்ணணுமே, இன்னும் நம்ம வீடியோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுக்காமல் முன்னாடியே பிளான் பண்ணி எடுக்கிறதெல்லாம் எனக்கே நான் சொல்லி கொடுத்துக்கிட்ட ஒரு மந்த்ரா. ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீ கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணும். நீ பிளான் பண்ணுறதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உனக்கு சப்போர்ட் வேணும், அந்த சப்போர்ட்டெல்லாம் எடுத்துக்கோ, அண்ட் தென் பக்கவாக அந்த பிளான் படிப்போ அப்படின்றத எனக்கே நான் சொல்லி கொடுத்துக்கிறதுக்கு இந்த எல்ஜே ஷோவோட 200 எபிசோட் ஆனதும் ஒரு பெரிய யூனோ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. யூனோ ஸ்ட்ரக்சர்டாக இன்னைக்கு நான் ஒரு வீடியோ வருது அப்படின்னு இல்லாமல் எப்போ வேணாலும் லாவண்ய ஜெயக்குமாரோட சேனல்லேருந்து ஒரு வீடியோ எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது மாதிரி இப்போ இந்த டைமுக்கு அப்படின்றத ஒரு
ருட்டீனாவே பழகிருக்கோம் இல்லையா. உங்கள நிறைய பேர் என்கிட்ட மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே காலைல 7 மணி என்னோட எல்ஜே டைம் அப்படின்ற மாதிரியே எனக்கு மெயில் பண்ணியிருக்கேங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்க கூட ஒரு ருட்டீனாவே நான் மாறியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூன்றாவது, நான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டா. நான் காலையில மண்டே வெனஸ்டே ஃப்ரைடேல 7 மணிக்கு உங்க கூட எல்ஜே ஷோல வந்து இணைவேன், டியூஸ்டேவான காலையில 7 மணிக்கு கரியர் சக்சஸ் ஷோல வந்து இணைவேன்ற ஒரு ப்ராமிஸை நான் கொடுத்துருக்கேன். தேர்ஸ்டேஸ்ல நம்மளோட இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் வீடியோ வரும், அது வந்து ஸ்ட்ரக்சர்டா இல்லை, அது என்னோட லிபர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் அதுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல. பட் மற்ற 4 நாள்லையும் மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேக்கு என்னோட கமிட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு கரெக்டா. அந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணுறதுக்கு நான் ப்ரீ ஸ்கெட்யூலில் போகிறது இல்லாமல், நான் மட்டும் இல்லாமல் என்னோட டீம் கிட்டேருந்தும் அதே ஒரு யூனோ கமிட்மெண்ட்டை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட எடிட்டர் வந்து அடுத்த நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணணும், அவங்க எடிட் பண்ணிலாம் எனக்கு அமுச்சிட்டாங்க. நான் கியூசி பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணுவேன் இல்லையா. நான் கடைசி நேரத்தில், அதாவது மண்டே காலையில் வீடியோவை நான் வந்து சண்டே ஈவினிங் வந்து கியூசி பண்ணுறேன் ஓகே. ஏதோ என்னோட வேலைபலனால நான் கியூசி பண்ண முடியல, பட் அவங்க ப்ராப்பராக எல்லாத்தையும் பக்காவாக எடிட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது ஓகே, அது ஆப்வியஸான மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக். நான் பாஸ் பண்ணி நிற்கிறேன், அந்த பாஸ் அவங்க எடிட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு கூட அப்லோட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை நான் அவங்கக்கிட்ட ஹைலைட் பண்ணும்போது சொன்னாங்க, நான் இப்போ வெளியே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருக்கேன், நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷன் முடிச்சு வந்தாங்க. சென்னையில் தண்ணியே இல்லை, தண்ணி பிரச்சனை தலை தூக்கி ஆடுது, அதில் வேற அவங்களோட ஓஎம்ஆர் பக்கம் இருக்கிறதால அவங்க ரொம்ப ரொம்ப மாட்டி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. மணி நைட்டு 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, அவங்க கிட்டேருந்து எந்த மெசேஜும் வரல. சரி ஓகே, தூங்கிட்டாங்க போல இருக்கு, எனிவே நாளைக்கு நம்ம ஸ்கெட்யூலை விட்டுருவோம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம புஷ் பண்ணுற அளவுக்கு புஷ் பண்ணிட்டோம், நம்ம நம்மளோட வேலையை பண்ணிட்டோம், எடிட்டர் அவங்களோட வேலையை பண்ணிட்டாங்க, கியூசியில் ஒரு தகராறு நடக்குது அப்படின்னும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். என்னோட எடிட்டர்கிட்டருந்து நைட்டு 1:30 மணிக்கு மெசேஜ் வருது, நான் அப்லோட் பண்ணிட்டேன், டிரைவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க எரரை ரெக்டிஃபை பண்ணி எனக்கு அப்லோடும் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ அவ்வளோ லேட் நைட், நான் கேட்டேன் ஏன் தூங்க வேண்டியது தானே, ரொம்ப லேட்டாக வந்தீங்களா, டயர்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஆனாலும் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு 7 மணிக்கு போகணுமே, நம்மளோட ட்ரைபாசம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அதை நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும்னு நினச்சேன். நம்மளோட எடிட்டர் ஆஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள். என்னோட டீம் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுறதால அவங்களுக்கு ஒரு பெரிய குடோஸ் ஓகே. அண்ட் தென் 4வது, என்ன தெரியுமா, என்னோட மைண்ட் பயங்கரமாக என்ன ட்ரிக் பண்ணும், ஏமாத்தும். 400 வீடியோ பண்ணியாச்சு, 200 எல்ஜே ஷோ முடிச்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுக்கு இருக்குது, இதுக்கு மேலே உங்கள் ஆடியன்ஸ்கிட்ட நீ என்னமா பேசுகிறதுக்கு இருக்குது, நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்ட, நீ எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்ட, உன்னோட அறிவு பெட்டி எல்லாம் காலி ஆயிடுச்சு, இந்த மாதிரி என்ன ட்ரிக் பண்ணும். இந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நான் இந்த பேட்ச் ப்ரொடக்ஷனுக்கு உட்காரும்போது கூட என்னோட மைண்ட் அவ்வளோ பெரிய ட்ரிக்ஸ்டர், அது அவ்வளோ பெரிய ட்ரிக்கரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. என்னை வந்து எந்திரிக்க விடாமல், என்னை வந்து மேக்கப் பண்ண விடாமல், என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ண விடாமல், அவ்வளோ ஐடியாஸ், அவ்வளோ எக்ஸ்கியூசஸ், அவ்வளோ ப்ரொக்ராஸ்டினேஷன், அவ்வளோ லேசினஸ்க்கான ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டே இருந்தது. இந்த மாதிரி வந்து இப்போலாம் நிறைய டைமில் பண்ணுது. இன்னும் நீ எல்லாத்தையும் கொடுத்துட்ட, நீ எல்லாத்தையும் பண்ணிட்ட, இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ பேர்ன்ட் அவுட் ஆகிட்ட, உனக்கு க்ரியேட்டிவிட்டி ஃப்ளோ கம்மி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஐடியாஸ் கொடுக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இங்கே வந்து 10,000 ஷோஸ்க்காக உட்காந்துட்ருக்கேன், நான் எல்ஜே ஷோ அப்போ 10,000 ஷோஸ் பண்ண முடியும், அப்போ எப்படி வந்து என்னோடய ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகலாம் அப்படின்ற லெவலுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீ என்ன 200 ஷோக்கே படுத்துட்டேன், எந்திரி எந்திரி எந்திரி, வேலைக்கு நேரமாச்சு, கிளம்பு அப்படின்ற அளவுக்கு என்னோடய மைண்டை நான் வந்து அது ஒரு நாய்க்குட்டி மாதிரி அடம் பிடிச்சாலும் மரியாதையாக வா அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி உட்கார வைக்கிறேன். அது நிறைய கிரியேட்டர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, அது எந்த டொமைனில் அவங்க இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக இவ்வளோ வீடியோஸ் போன பிறகு நான் என்ன பண்ணுறது இதுக்கு மேலே அப்படின்ட்டு பேர்ன் அவுட் ஆவாங்க. ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மைண்ட் கொடுக்குற அந்த ஒரு ட்ரிக்கரி, அதுக்கு அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீவ் விட்டுருவோம். அந்த பழக்கத்துக்கு நான் அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு, என்னையே இப்படி பூஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய செல்ஃப் மோட்டிவேஷன் தர வேண்டியதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஒர்க்கில் நிறைய நாள் இதை பண்ணிட்டோமே, ஐயோ போர் அடிது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் உங்கள் மைண்ட் கொடுக்குற எக்ஸ்கியூசஸ், அதையும் மேலே கண்டிப்பாக அதை ஓவர் கம் பண்ணி நம்மளால் உட்கார முடியும், நம்மளால் நம்மளோட வேலைகளை கரெக்டான டயத்துக்கு முடிக்க முடியும். அதுவும் வந்து நான் இந்த ஜேர்னியில் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம்.
அஞ்சாவது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் உங்களோட டெய்லி ருட்டீனில் ஒரு பங்காயிட்டேன். அது 100 பேரோ 200 பேரோ எங்கெல்லாம் இருந்து என்னை வந்து டெய்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தருது. ஏன்னா உங்கள் கூட நான் இப்போ என்ஜாய் பண்ணுற விஷயங்கள், அது ஒரு ஆர்ட் ஜேர்னலிங்காக இருக்கட்டும், நான் டூடில் பண்ணுற விஷயம், நான் இப்போ ஒரு புது பிளானர் வாங்கியிருக்கேன் அது ஷேர் பண்ணுற விஷயம், இந்த மாதிரி ஒரு க்ரோத் ஓரியன்டான விஷயங்கள்லாம், நான் என்னென்ன புதுசாக பண்ணுறேன், ஒரு புக் படிக்கிறேன் இந்த புக் நல்லா இருந்தது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நான் கற்றுக்கிற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நான் என்ஜாய் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு நீங்கள் பண்ணுற மெயில்ஸ், எனக்கு நீங்கள் போடுற கமெண்ட்ஸ், எனக்கு நீங்கள் பண்ணுற எஃபி மெசேஜஸ் இதெல்லாம் பார்க்கும்போதும் எனக்கு உற்சாகத்தை தருது. நீங்கள் கண்டிப்பாக என் கூட, அதான் சொன்னேன்னே, உங்களோட ருட்டீனில் நான் இருக்கேன் அப்படின்னும் போது அதை விட ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்தப்போ தான் என்ன. ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட பாடங்களும் எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சிகளும் இந்த 200 எபிசோட் எல்ஜே ஷோவை கிராஸ் பண்ணதில். ஸோ இன்னும் நிறைய 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 எபிசோடில் நான் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வருவேன். என்னோட மைண்ட் கொடுக்குற ட்ரிக்கரிக்கலாம் நான் அடி பண்ணிய மாட்டேன். இன்னும் நிறைய 1000 10000 எல்ஜே ஷோலாம் நம்ம தொடர்ந்து கனெக்டாக இருப்போம் அப்படின்றத நான் நம்புகிறேன். நம்மளோட ஸ்கூல் எல்ஜே அகாடமி lavanyajayakumar.com செயல் புரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் என் கூட கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னா யூடியூபையும் தாண்டி நிறைய கோர்சஸ், நிறைய எக்ஸப்ஷனலான கோர்சஸ், உங்களோட கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு, உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு, உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து lavanyajayakumar.com வாங்க. அங்கே இருக்க கோர்சஸை பாருங்கள், அதிலலாம் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட்க்கு நம்மளோட டீமை கால் பண்ணுங்கள். அவங்க உங்களோட கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த நேரமும் அவைலபிளாக இருக்காங்க. நீங்கள் என் கூட இணைஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த இந்த யூடியூப் பிளாட்ஃபார்முக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாய்.